Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc., or their promotion in any manner. ஹலோ 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 ஹாய் பிரேம். ஹாய் ஹாய் நிஷா, எப்படிடா இருக்க? நீ ஃபோன் பண்ணும் நான் எப்படி இருப்பேன்? குஷியா தான் இருப்பேன். ஓகே ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க பிரேம்? சும்மா வீட்டில் வெட்டி தான் உட்காந்து. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்ஸ் ஆச்சு, ப்ரிப்பேர் பண்ணி இருக்கியா? ஆ, ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போகுது? செம்மையாக போயிட்டு இருக்க. ஆ ஓகே ஓகே, இந்த டைம் நம்ம டிஸ்டிங்ஷன்ஸ் எடுக்கணும், மறந்துடு போற, நல்லா படி ஓகேவா? நீ சொல்லிட்டல டைம் வேஸ்ட் பண்ணாத பிரேம். Okay, okay, college-la meet pannalam, dear. Sari, dear, varan. Okay, bye, take care, Prem. Okay, bye, ma'am. Prem, Prem. டேய், என்னடா இப்படி தூங்கிக்கிற? பிரேம், 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 டேய் பிரேம், பிரேம், என்னடா டேய் எக்ஸாம் வச்சு இப்படி தூங்கிக்கிறடா? படிக்கணும் தெரியாதடா? எந்திரிச்சு வாடா. என்ன ப்ரோ தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க? என்ன ப்ரோ நீங்க? அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏச்சு கேச்சுக்கு வா, படிக்கணும், டைம் ஆச்சு, போலாம். போலாமா? போலாமா? என்ன டைம் பிரேம், பிரேம். ஆ ப்ரோ, இன்னமாடா ரெடி ஆயிருக்கிற? டேய், என்னடா பொண்ணுங்களே சீக்கிரமா ரெடி ஆவறாங்கடா, இவ்வளவுலாம் மேக்கப் படிக்கிறதுக்கு நடக்குதா மேக்கப்? இருங்க ப்ரோ, என்ன பேச விடுங்க ப்ரோ, நான் ரெடி ஆகிட்டோம், ஃபர்ஸ்ட் திலீப் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆமாடா பிரேம், கரெக்டா ஞாபகப்படுத்தினேன். சரிடா சரிடா சாரிடா, கூல்ரா. ஆ சரி சரி, போ. என்னப்பா இந்த வீட்டில் நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது, என்ன போய் பார்ப்போம். ஆ ஹலோ திலீப், எங்க இருக்கிற? ஆமாவா, நான் இப்போ பிரேம கூட்டிட்டு கிளம்பி வந்துருக்கிறேன், நம்ம மாமலா படிக்கல அங்க வந்துரு, ரெடி ஆயிட்டு. ஓகே ஓகே திலீப், நான் இந்த பிரேம கூட்டின்னு அப்படியே போயின்னு இருக்கிறேன். சரியா? ஓகே திலீப், பாய். சூப்பராக இருக்குதுல்ல காத்தி பிரஷா, நீங்கள் தான் இருக்கோம். ரைட்
ப்ரோ, நேற்று எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல, அதே படிக்கலாமா? ம், ஓகே, நோ ப்ராப்ளம். திலீப் ஃபோன் பண்ணுங்க ப்ரோ. ஆமாம், இன்னும் வரலையே, இதோ ஃபோன் பண்ணுறேன். திலீப், எங்க இருக்க திலீப்? டைம் ஆச்சு, நாங்க வந்துட்டோம். அப்படியே பின்னால பாரு ப்ரோ, வந்தேன்னு இருக்க. ஓ, ஆ, ஓகே ஓகே ஓகே, காட் இட் காட் இட். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அப்புறம் நல்லா சாப்பிட்டு தூங்குனியா மத்தியானம் வீட்டில்? ஆச்சு, வா படிக்கலாம். லாஸ்ட்டு நம்ம இன்டர்னல்ஸில் இந்த க்வெஸ்சன் தான் வந்துச்சு. ஸோ நம்ம நேற்று இதை பற்றி தான் படித்தோம். ஓகே, ஸோ நம்ம இதை பற்றி படிக்கலாம் இப்போ. சரியா, இதை பச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செட்டில்மெண்ட் போயிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இது நிறுத்து. என்ன அவன் இங்கேயோ நான் யோசித்துனுக்குறான், என்னன்னு கேள்வி. டேய், என்ன பண்ண, படிக்கிறதுக்கு வந்த இடத்துல படிடா, என்னடா யோசித்துனுக்குறேன். ஒன்றும் இல்லை, பிரச்சனை பார்த்துருந்தேன். ஆமாம், என்ன ஜாக்கி, என்னாச்சு பிரேமுக்கு? ஓகே, சரியில்லை. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலையே, ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறானே, இன்னும் புரியலையே. பிரேம், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்னடா பிரேம், டேய், என்னடா ஆச்சு உனக்கு? பிரேம், என்ன ஆச்சு பிரேம், இவ்வளோ டல்லாக இருக்கிற? டேய், ஒன்றும் இல்லை, எந்திரி வர வர, நீ பண்ணுங்கிறதே சரியில்லையே. ஓகே, சரியில்லை பிரேம், என்ன இருந்தாலும் சொல்லு. தப்பு நடக்குதுடா சொல்றா, நான் தான். ஏன் பிரேம், என்ன ஆச்சு சொல்லு, மனுஷ விட்டு சொல்லு, நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஓப்பனாக சொல்லு, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இல்லை, ஒன்றும் இல்லை தானே, சொல்லு பிரேம், பரவாயில்ல, விடுதலை பண்ண. டே பிரேம், உனக்குள்ள என்ன நடந்துச்சு எங்களுக்கு சொன்னா தானடா தெரியும். டே பிரேம், உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஏதோ மறைக்கிற சொல்கிறா, நீ சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். ஏண்டா எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க மாட்டேன்ற, உனக்கு எதனா ஆச்சுன்னா விட்டுருவோமாடா? சொல்கிறா பிரேம், சொல்லு, என்ன ஆச்சு சொல்கிறா? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. சரி பிரேம், விடு பிரேம், உனக்கு எங்ககிட்ட சொல்ல பிடிக்கலண்ணா, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உன் இஷ்டம். சரி பிரேம், விடு பிரேம், உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே நான் ஷேர் பண்ண முடியும். சொல்கிறா, அதை தானே நானே கேட்டுன்னு இருக்கிறேன். சரி சொல்கிறேன் ப்ரோ. சரி பிரேம், இது படிக்கிற இடம், இதை பற்றிலாம் நம்ம இங்கே பேசக்கூடாது, வா அடி போய் பேசுவோம். சொல்லு பிரேம், எதை சொல்கிற நீ, என்ன விஷயம் சொல்கிறேன் ப்ரோ. ப்ரோ, லாஸ்ட்டில் நிஷா. ஆமாம், நிஷா. உங்களுக்கு தெரியும். ஆமாம் தெரியும் ப்ரோக்கு தெரியும். ம், ஓகே, சொல்லு பிரேம். இல்லை ப்ரோ, எனக்கு எப்போ பார்த்தாலும் நிஷா நடக்கமாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஸ்டடீஸில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எனக்கு. சரியா, ஓகே, நீ காலேஜுக்கு போறியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, டெய்லி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க ப்ரோ. எனக்கு நல்ல ஒரு ஃபீல் வருது ப்ரோ, மேலே என்ன எங்கள் ஸ்டடீஸில் கான்சல்ட் பண்ண முடியல ப்ரோ என்னால். ஸோ ஸோ என்ன அவள் என்ன நினைக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள், உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான். ஐயோ பிரேம், அதே நிஷா கூட இதே மாதிரி என்னை பற்றி கூட விசாரிச்சிருக்கு. காலையில் காலேஜுக்கு போகிறேன்னா, எங்கே போகிறேன், யார் கூட போகிறேன், என்ன பண்ணுறேன், ஏ டு இசட் எல்லாமே விசாரிச்சிருக்கு. நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஏன்னு கேளாம், எனக்கு அந்த மாதிரி மன்னிச்சு போல. சரியா, எப்பவுமே அவன் சொல்கிறான் பாரு, ஒரு பொண்ணை நம்மளை பற்றி விசாரிக்குதுன்னா அதை வந்து நீ லவ்னு வண்டி எடுத்துக்காத. கண்ணால் எது பார்க்குற, காதால் எது கேட்குற, அதை நம்பு. இதெல்லாம் ஒரு எமோஷன் ப்ரோ, விட்டுத்தல், பி கூல். நான் அப்புறம் நீ இதுக்கு போயிட்டு பேச்சாராயின்னு. இல்லை ப்ரோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ,
என் நிஷா என் நிஷா தான் ப்ரோ. எப்படி சொல்ற? என் நிஷா பத்தி எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. உங்களை விசாரிச்சது வேற, என்னை விசாரிச்சது வேற. எனக்கு தெரியும் ப்ரோ என் நிஷா பத்தி. ஓகே, நான் அதுதான் ப்ரோ லவ் பண்றேன். எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? சரி பிரேம், ஏதோ நீ என் ஃப்ரெண்டு, நான் உனக்கு சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உயிஷ்டம். இது வந்து படிக்கிற டைமு, எக்ஸாம் கிட்ட வந்துச்சு, படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். உன் இஷ்டம் பிரேம், ஆல் த பெஸ்ட். பார் பிரேம், நானும் சொல்கிறேன், இது படிக்கிற வயசு, நம்ம அம்மா அப்பா நம்மளை நம்பி தான் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இது எக்ஸாம் டைம் வேறு, நம்ம படிப்பு மேலே தான் கான்சன்ட்ரேட்டை காட்டணும். லவ் கிவன் இப்போயே போயிட்டோன்னா நம்ம படிப்பு மேலே டைவர்ஷன் வந்து போயிடும். ஸோ அப்போ வந்து அம்மா அப்பா வச்சுக்கிற பிளான்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி அப்செட் ஆகிடும். ஸோ வேணா பிரேம், இது படிக்கிற வயசு, படி பிரேம், இல்லை உன் ஃப்யூச்சரே வந்து ஸ்பாயில் ஆகிடும். விட்ரா பிரேம், மாடா போகலாம். என்னடா நீ விடு ப்ரோ, நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு தெரியும், என் லைஃபு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறது எனக்கு, நான் போகிறேன். சரி திலீப் விடு, ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம சொல்கிறத சொன்னோம், நம்ம கடமையை நம்ம பண்ணிட்டோம். அவன் லைஃப் அவன் இஷ்டம், அங்கே எப்படியாச்சும் போட்டோம். டைம் ஆச்சு திலீப், அங்கிள் அங்கிள் பேசுறேன். உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா, என் ஃப்ரெண்ட் பிரேம் வந்து நிஷாவை தான் லவ் பண்றேன். பிரேம் வந்து ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தாங்க அங்கிள், நான் பிரேம் கிட்ட அப்படியெல்லாம் பழகிருந்தில்ல. வேணா நான் உங்ககிட்ட சொல்லி பிரேம் பேச வைக்கிறவங்க நீங்களே கேட்டு பாருங்க. அவன் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கிள், நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் அவன் மேலே கேர் பண்ணி இருக்கிறேன். வேற எனக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இல்லை அங்கிள். எங்களுக்கு நான் அவங்ககிட்ட பேசி சரி பண்ணுறேன் அங்கிள், அதை நான் வந்து சொல்கிறேன். பிரேம் கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன். சரிங்க அங்கிள், அப்போ நான் போயிட்டு வரேன். சரி மனுஷன். ஹாய், என்ன ரொம்ப லேட்டாக வந்தீங்க? ஹாய் ப்ரேம், ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரேம் எப்படி இருக்க? ப்ரேம் நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ப்ரேம். உங்கள் ஃபேமிலி போல் நான் உன்னை கேர் பண்ணதெல்லாம் உண்மை தான், பட் என் மனசில் திலீப் தவிர வேறு யாரும் இல்லை ப்ரேம். எனக்கு திலீப் மேலே மட்டத்தெல்லாமே இருக்குது. சாரி பிரேம், நான் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. என்னால் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கேன்னு தெரியுது. எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நீ லவ் பண்ணுற விஷயமே எனக்கு நீ நான் திருப்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் லவ் பண்ணுறேன்ட்டு. சரி நிஷா, நான் தப்பாக புரிஞ்சுக்கண்ணா, போனி. சாரி பிரேம். வாடா, நான் ரொம்ப ஃபீலிங்காக வந்துக்கிறேன், உட்காரு. என்னாச்சு பிரேம், ரொம்ப ஃபீலிங் ஆகுற மாதிரி தெரியுது?
ஹாய் ப்ரேம். ஓகேச்சா, ஆச்சிட்டக்கு வந்து ஆச்சு. அப்புறம் ஜாக்கி ஒரு விஷயம் சொல்லு. நிஷா வந்து வீட்டுக்கு வந்து லவ் பண்ணுறேன்ட்டு பேசிட்டு போச்சு, எங்கள் அண்ணன்கிட்டே வந்து பேசிட்டு போச்சு. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்ச ஜாக்கி. நீ நான் சொன்ன அண்ணா கிட்ட இல்லை ஆகாதுண்ணா, என் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் படிப்பு மேலே தான் இருக்குது, படித்து நான் வேலைக்கு போகணுன்னு சொன்னேன் ஜாக்கி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாரு இதுதான் லைஃபு, நான் எந்த ஒரு விஷயமும் தெரியாத பண்ணுறோம் பாரு, இதுதான் பிரச்சனை சரியா. நான் இப்போ கூட சொல்கிறேன், எப்பவுமே சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமும் கிளாரிஃபிகேஷன் பண்ணும் ஓகேவா. ஒருத்தரை பற்றி தெரியாமல் அந்த லவ்னு எடுத்துக்காதுறான். இப்போவாச்சும் புரியுதா நான் என்ன சொன்னேன்ட்டு? சாரி ப்ரோ, நீங்கள் சொன்னது இப்போ தான் எனக்கு புரியுது. ஜஸ்ட் இப்போ தான் நிஷா என்னை வந்து மீட் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி சொன்னான், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஆகும்ன்ட்டு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் சொன்னது தான் ப்ரோ கரெக்ட். இனிமேல் என் ஞாபகம் ஃபுல்லாக ஸ்டடீஸ் மேலே தான் இருக்கோம் ப்ரோ. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், இது பண்ண மாட்டோமா? சரி பிரேம், பரவாயில்ல பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போனா லைஃப் நான் என்னான்னு தெரிஞ்சுக்கிங்க, அதுவே போதும். படிக்கிற வயசு ஓகே, அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். விட்டு தள்ளுறா வாடா, அப்படியே எங்கேயாச்சும் ஜாலியாக போயிட்டு ஜூஸ் சாப்பிட்டு வரலாம்.